அன்பின் இயேசுவே, இந்த இயேசப்பா இந்த காலை வேலை கரண்டு செலுத்துகிறோம். இந்த முதல் நாள் இந்த இயேசப்பா உபாஸ் நாட்களை நம்ம கத்தில் இப்போ கொடுக்குற கத்தாவே, இந்த இயேசப்பா இந்த பாடல் வேலையும் ஆண்டவர் இயேசப்பா, இந்த இயேசப்பா ஞான வேலையும் எங்களுக்கு ஆசுவாசித்தாரும். முடிவு மட்டுமா இப்படி கரணக்கம் நடிச்சு வைக்கிற ஆண்டு கத்த நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். எங்களுக்கும் அன்றைய விசுவாசங்களுக்கும் ஆசிரமாக உதவி செய்யும். இயேசு நம்ம செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தியாதி கலங்காதி, தியாதி கலங்காதி, தெரிந்து கொண்டே சொல்லி அழைத்து அறிந்து கொண்டே நீ என்னுடையவள், அறிந்து கொண்டே நீ என்னுடையவள். பயப்படாரே பரிலி போரே, தியாதி கலங்காதி, தியாதி கலங்காதி. தண்ணீரை கடக்கும்போது உன்னோட கூட நான் இருப்பேன், உன்னோட கூட நான் இருப்பேன். ஆறுவழி கடக்கும்போது அவைகள் உன்னே புரளுவதில்லை, அவைகள் உன்னே புரளுவதில்லை. பயப்படா பரிலி போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. இஸ்ரவேலின் பரிசுத்தனாரே, இரட்சகரும் தேவரும் நானே, வந்தை மீட்க வந்தேனே. கண்மணி போல் அருமையானவனே, கண்மணி போல் அருமையானவனே. பயப்படாதே பரிலி போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. உன்னை ராதி உருவாக்கினீரே, அன்னை போல ஆதரிப்பேனே, கண்டுடாமல் காத்திடுவேனே, சொன்னதை பயப்படாதே பரிலி போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. ஒன்றுக்கொண்டே கவலைப்படாதே, என்றும் ஜபத்தையும் தவற விடாதே, கடந்த தோல்வியை வளாதே, நடந்திடோ வழிகளையும் விடாதே, பயப்படாதே பரிலி போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. அன்னிதோயா கருகனும் நானே, அல்லும் பகலும் ஆதரிப்பேனே, அல்லேலூயா பாடிடுவாயே, வல்ல கரத்தால் நடத்திடுவே, நடத்திடுவேனே. பயப்படாதே பரிலி போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. சர்வல்ல உள்ள தேவன் இயேசு என்ற நாமம் நமக்கு ஜெய நாமமாயிருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால் அவர் சாத்தானை ஜெயித்தார், நமக்கு மீட்பை உண்டாக்கினார். அவர் உயிரோடு எழுந்து நமக்கு ஹல்லேலூயா ஜெயத்தை அருளும் ஆண்டவராக, சகலத்தையும் செய்து முடித்தவராக நிற்கிறார். ஆமென். எல்லா நாமத்துக்கும் மிக நீளான நாமம் இயேசுவின் நாமம். இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் நம்முடைய ஜெயம். நம் மறித்த தேவனையாக உயிரோடு இருக்கிற தேவன், உயிரோடு நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பாடுவோமா? இயேசு நாமம் ஜெய நாமம். சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான
காரியங்களை பிசாசு கொண்டுவதால் அவன் முயற்சித்தாலும் அவனுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியும் வீடுமாகும் என்பதை உறுதியாய் உணர்ந்தவர்களாய் பாடுவோம். இயேசுவின் நாமம் ஜெயநாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் நின்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் நின்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா கூடாதது தேவனாலே கூடும். He is able, he is able. I know my Lord is able. I know my Lord is able to
கேரி மீ த்ரூ. எப்படிப்பட்ட விடுதலை கொடுக்கணும், எப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுக்கணும், எப்படிப்பட்ட காரியங்களிலே நமக்கு அவர் ஆட்சிப்பை அருள வேணும். எந்தெந்த காரியங்களில் நம்மை தூக்கி எடுக்க வேண்டும், எந்தெந்த காரியங்களை சத்தனுடைய கிரியை அழிக்க வேண்டும், எப்படியாய் நம்மை பலப்படுத்த வேண்டும், நமக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுத்து நம்ம உயர்த்த வேண்டும். ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. படோமா, ஹி இஸ் ஏபிள். ஐ நோ மை லார்ட் இஸ் ஏபிள். ஐ நோ மை லார்ட் இஸ் ஏபிள் டு கேரி மீ த்ரூ. ஹல்லேலூயா. எல்லா விதமான இருளான கரடமுரடான பாதை வழியாக அவர் என்னை தூக்கி சுமக்க, என்னை அவர் கடந்து கொண்டு போக கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தோளின் மேலே சுமக்கிற தேவன், பாலில் பாதம் கல்லிடராதபடி காக்கிற தேவன். He is able. I know my Lord is able. He is able. He is able. I know my Lord is able. I know my Lord is able to carry me through. Amen. He is able. He is able. I know my Lord is able. I know my Lord is able to carry me through. He heals the broken hearted. He sets the captive free. He brings the lame to walk again and cast the blind to see. Oh, He is able, He is able. I know my Lord is able. I know my Lord is able to help me through. He is able, He is able. I know my Lord is able. I know my Lord is able to help me through. He heals the broken hearted. He sets the captive free. He makes the lame to walk again and cast the blind to see. Oh, He is able, He is able. I know my Lord is able. I know my Lord is able to carry through. Vallavar, vallavar, kathar maga vallavar, kadaisi mattum kaaka vallavar. Vallavar, vallavar, kathar maga vallavar, kadaisi mattum kaaka vallavar. அவர் வல்லவர், வல்லவர், கர்த்தர் மகா வல்லவர், கடைசி மட்டும் காக்க வல்லவர். வல்லவர், வல்லவர், கர்த்தர் மகா வல்லவர், கடைசி மட்டும் காக்க வல்லவர். நூறுங்கண்டர் கோணமாக சிறையானோரை விட்டார், தூதர்கள் எழும் பக்தருடன் செய்துவார். வல்லவர், வல்லவர், கர்த்தர் Hallelujah, hallelujah. My Lord is able to carry me through. My Lord is able to keep me till the end. Hallelujah. Our kadaisi mattum kaaka vallavar. Amen. Kathanal muluvudum nammude japa nerangale aasirvadithu koduppaaraga. Jabavinal nirappu varaga. Praise the Lord. Kathanallavar avarudaiya kirubai endrum ullathu. இந்த மார்ச் மாதத்துக்காகவும் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஜப நாட்களுக்காக, தியான வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதப்பிறப்பு ஆராதனையிலையும் கர்த்தர் நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலேயும் சில ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மை ஜபத்தில் நடத்தருமையான விசுவாசிகள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜப குறிப்புகளை உள்வாங்கி அந்த ஜப குறிப்புகளை குறித்து நான் விளக்கும்போது, விசுவாசிகள் ஜெபிக்கும்போது நீங்கள் இணைந்து அந்த சிறு குறிப்புகளை நீங்களும் உள்வாங்கி ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தியான வேளையில் மாத்திரமல்ல, இந்த நாள் முழுவதும் இந்த ஜப குறிப்புகளை நீங்கள் ஏற்று ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. முதலாவதாக நம்ம தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அநேக பிள்ளைகள் தேர்வு எழுதுகிறார்கள். எல்கேஜியிலிருந்து தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், இன்னும் பொது தேர்வு எழுதுகிற பிள்ளைகள்,
பல்கலைக்கழக தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது நம்ம ஜபங்கிறது ஏதோ ஜபிக்கிறனால அவங்க மார்க் வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு சிறு கதை கேட்டேன். ஒரு நாள் ஒரு பையன் படிக்கவே மாட்டான், ஆனாலும் பரீட்சையில் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஜெபிச்சான். அந்த சாட்சி சொல்கிறான், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். என்ன, அப்படியே போர்டில் எல்லா கேள்விக்கும் பதில் அப்படியே இயேசு வந்து எழுதிட்டார், அதை பார்த்து பார்த்து நான் காப்பி அடிச்சிட்டேன் அப்படின்னு. நான் அப்படியாடா, ஆமாம் எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிட்டார் அப்படின்னு. அப்புறம் நீ என்ன எவ்வளோ மார்க் எடுத்த, ஃபெயில் ஆகிட்டேன். ஏண்டா அப்படின்னு, நான் தூங்கிட்டேன். நான் இயேசு போர்டில் எழுதிட்டுனார், நான் காப்பி அடிச்சிருக்கோம் பாதிலே தூங்கிட்டேன் அப்படின்னு. நான் இல்லை பிரியமான, இயேசு காப்பி அடிக்கிறதுக்கு போர்டில் வந்தெல்லாம் எழுதி போட மாட்டார். நம்ம படிக்கணும். நம்ம பிள்ளைங்க எவ்வளோ முயற்சி பண்ணி படிக்கிறாங்க. நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம், நம்ம மாப்பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த நேரத்தில் பிசாசோடைய சரத்தில் சுகவீனம் பலவீனத்தை கொண்டு வந்துடக்கூடாது. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். பிள்ளைகள் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கவனச்சிதறலுக்கு விலக்கி காக்கப்படணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் பிள்ளைகளை கெடுக்கக்கூடாது. நல்லா கவனத்தோடு பிள்ளைகள் படிக்க, கவனச்சிதறலுக்கு நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காக்க, நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய முழு திறமையும் பயன்படுத்தி முழு முயற்சியோடு கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு, கர்த்தர் நல்ல ஞானம் தருவார், கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு பிள்ளைகள் முழு முயற்சியோடு படிக்க நம்ம ஜெபிக்கணும். அதே போல் நல்ல ஞாபக சக்தி, படிக்கிற பாடங்களை புரிந்து பிள்ளைகள் நினைவில் வைத்துக்கொள்ள நல்ல ஞாபக சக்திக்காக நம்ம ஜெபிக்கணும். மன உளைச்சல், மன அழுத்தம் நாட்களில் அதே பிள்ளைகளுக்கு பெரிய பயத்தை உண்டாக்கி பிள்ளைங்க ஜெயம் எடுக்க முடியாமல் போயிடுது. அதற்கு கர்த்தர் பிள்ளைகளை விலக்கி காக்க அந்த மன அழுத்தம் சீராக இருக்கும். அதே வேளில் கேர்லெஸ்ஸாக கேர்ஃப்ரீயாகவும் போயிடக்கூடாது. படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வேணும், அந்த அழுத்தம் வேணும். அதனால் மன அழுத்தம் சீராக இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பரீட்சை நாட்களில், தேர்வு நாட்களில் பிள்ளைகள் தங்களை தேவனுக்குள் காத்துக்கொள்ள இந்த குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சுகபலனுக்காக, கவனச்சிதறலுக்கு கர்த்தர் பிள்ளைகளை விலக்கி காக்க, பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்துருக்கிற கிருபையின்படி முழு முயற்சி பண்ண, பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கர்த்தர் கொடுக்க, மன அழுத்தம் அவர்களுக்கு சீராக இருக்க, பிரியமல்ல தேவனுக்குள் பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள, பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள, இதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் இருக்கிற இடங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, நம்ம சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, உறவின் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு கூட ஜெபியுங்கள். இந்த குறிப்புக்காக சிஸ்டர் சோஃபியா ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர் சோஃபியா ஜெபிக்கும்போது இணையத்தில் இணைந்திருக்கிற எல்லார் அவர்களோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இந்த நல்ல உபவாச நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே இந்த நேரத்திலையும் எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இயேசுப்பா, எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, பள்ளி கல்வி இறுதி ஆண்டாக இருந்தாலும், ஆண்டவரே பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலும், யூனிவர்சிட்டி எக்ஸாமாக இருந்தாலும், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும், எந்த இடத்துல ஆண்டவரே பிள்ளைகள் படித்து அவர்கள் பரீட்சை எழுதுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இயேசப்பா, பிள்ளைகளுக்கு இம்மட்டுமாய் நீர் உதவி செய்து படிக்க நீர் பலன் கொடுத்திருக்கிறீர். அதே சமயத்தில் இந்த எக்ஸாம்ஸ் எழுதும்பொழுதும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளையிட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் அந்த நாட்களில் சாப்பிட்டு
சாப்பிடுகிற உணவு அவர்கள் சுவாசிக்கிற காற்று அவர்கள் குடிக்கிற தண்ணீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே எந்தவிதமான சுகவீனமோ பலவீனமோ அவர்களை தொடாதபடிக்கு ஆண்டவரே ஆபத்து விபத்துகளுக்கு வியாதி பலவீனங்களுக்கு ஆண்டவரே இழப்புகளுக்கு வேதனைகளுக்கு ஆண்டவரே பிள்ளைகளை நீர் விலக்கி கர்த்தாவே அந்த எக்ஸாமினேஷன் நாட்கள் ஆண்டவரே தேர்வெழுத போகிற ஒவ்வொரு நாட்களும் அவர்களுக்கு ஒரு நல்ல நாட்களாய் ஒரு இனிமையான நாட்களாய் ஆண்டவரே எந்தவித மன அழுத்தமும் அவர்களுக்கு இராதபடிக்கு எந்தவிதமான பயங்களும் அவர்களுக்குள்ள இராதபடிக்கு ஆண்டவரே தைரியமாய் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் என்ன ஜெபித்தாலும் உமது பிரசன்ன தேவகர்த்தாவே ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட உம்முடைய பிரசன்ன இருக்கட்டும் கர்த்தாவே ஆண்டவரே இதோ அவர்கள் படிக்கும் பொழுதும் தேர்வெழுதும் பொழுதும் அவங்க ப்ரிப்பேர் ஆகி போகும்போதும் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே நீர் துணையாக இருந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் உமது பிரசன்னத்தை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் கர்த்தாவே துணை நின்று ஆண்டவரே பிள்ளைகள் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆண்டவரே மிஷினரி பிள்ளைகள் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாகி உம்மை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் தருகின்ற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் கொடுத்து வருகிறீர் கல்வியிலேயும் அவர்கள் கர்த்தாவே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட கிருப தாங்க கர்த்தாவே ஆண்டவரே மற்ற உலகத்தின் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகள் படிப்பிலேயும் பரிசுத்தத்திலேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலேயும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே வித்தியாசமாக இருக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே இதோ ஒரு ஜெயத்தை கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் உம்மது பரிசுத்த நாமத்தை மாத்திரம் துதிக்க ஆண்டவரே கிருபை தாங்க கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு ஜெயமும் உம்மது பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமையை கொண்டு வரும் விதத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய கல்வியும் காணப்பட கிருபை தாங்க கர்த்தாவே எங்களுடைய தேசத்தை எங்களுடைய பிள்ளைகள் மூலமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே பிள்ளைகள் நன்றாய் படித்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல நாட்டின் உயர்ந்த பதவிகளில் எங்களுடைய பிள்ளைகள் அமரத்தக்க விதத்தில் ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு கர்த்தருக்கு பயந்த பிள்ளையும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் பெரிய பதவிகளில் அமரட்டும் ஆண்டவரே ஒன்று அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கணும் ஒன்று இல்லை என்றால் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் நாட்டின் உயர்ந்த பதவிகளில் அமரணும் ஆண்டவரே நீர் கிரியை செய்யுங்க இந்த ஆண்டு கர்த்தாவே எங்களுடைய சபையில் ஒரு பெரிய சாட்சியை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே ஆண்டவரே நீர் கர்த்தாவே உம்மது பரிசுத்த நாமத்தை எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இந்த விண்ணப்பத்தை உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உமது பரிசுத்த நாமத்தை எங்களிலேயும் பிள்ளைகளிலேயும் நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே ஆமென் 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 கர்த்தர் நல்லவர் மேவே ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் இரண்டாவதாக கடந்த நாட்களில் கூடிய நாட்கள் பலவிதமான தீய பழக்கங்கள் தீய செயல்கள் ஏராளமாய் பரவிக்கொண்டிருக்கின்றன நியூஸ் பேப்பரில் செய்தித்தாளில் பார்க்கும்போது மிக பயங்கரமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் இந்த சூழ்நிலை நம்ம வளர்க்கணும் கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான் நம்முடைய பிள்ளைகளை தாங்கணும் நாட்டில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இப்படிப்பட்ட ட்விட்டர் போன்ற செயலிகள் இந்த பிள்ளைங்க தீய செயல்களை எளிதாக கற்றுக்கொள்ள தீய செயல்களுக்கு எளிதாக அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிக அதிகமாக கூடியிருக்குது இந்த பயங்கரமான காலகட்டத்தில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை தீய செயல்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் கர்த்தர் தான் வெள்ளைக்கு காக்கணும் ஏனென்றால் அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிக அதிகமாக இருக்குது பிள்ளைகளை பேர் பெறா கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிங்க கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை வேலி அடைத்து காக்கணும் ஹல்லேலூயா இந்த குறிப்புக்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணோம் இந்த வேளையிலே இந்த குறிப்புக்காக பிரதர் விஜயராஜ் நம்ம ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லோரும் ஜெபிங்க ப்ரைஸ் யூ லார்ட் ப்ரைஸ் யூ லார்ட் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தியும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி
தேவரீர் அப்பா எங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே பா ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மாலே வேலி அடைக்கப்படணும் ஆண்டவரே அப்பா வாலிபன் தன் வழியை ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே சுத்திகரிப்பது போல் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்கள் வழிகளை சுத்திகரிக்க தேவரீர் கிருபை செய்யும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வாலிப பிள்ளைகள ஆண்டவரே பா வீணான காரியங்களுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே உலகத்திற்கும் ஆண்டவரே இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே பா சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று எழுமணும் ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் தேவரீர் உமக்கென்று சாட்சியாய் ஆண்டவரே பா சத்தியத்திற்கு சாட்சியாய் ஆதாரமாய் தூணுமாய் மாற தேவரீர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பா நீர் உம்முடைய சித்தத்தின்படி நீர் பிரித்தெடுத்து உம்முடைய ஆண்டவரே அப்பா மகிமைக்கென்று நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே பா இந்த குறிப்பாண்டவரே பா ஒவ்வொரு ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்களையும் தொடுவதாக தேவரீர் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய சித்த மாத்திரம் ஆண்டவரே எங்கள் சபை வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற இந்த வேளையில எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவாவியானவர் தாமே இறங்கி உலாவிய ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் கடைசி நாட்களில ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா அதே போல ஆண்டவரே பா எங்களுடைய வாலிப ஆண்டவரே பருவத்தில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் வீணான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே அசுத்தத்திற்கு இடம் கொடுக்காதபடி பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் பலன் கொண்டு ஆண்டவரே அப்பா பிசாசின் ஆண்டவரே எல்லா அதிகாரங்களை எதிர்த்து நிற்க கிருபை செய்யும் நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா இயேசுவே பா சபைக்கு வருகிற வாலிப பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவரீர் நீர் உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரும் வேலி அடைத்து ஆண்டவரே உம்முடைய திட்டம் தீர்மானம் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ணமாய் நிறைவேற இந்த வேலையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே வாலிப பிள்ளைகள் என்றல்ல நல்ல சிறு பிள்ளைகளை தீய வழிகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது சிறு பிள்ளைகளும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் பயங்கரமான தீய பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் ஆண் பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வளருகிறார்கள் அதனால் நம்ம பிள்ளைகள் வளருகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தீய பழக்கங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் கர்த்தர் பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளும்படியாய் பாரத்தோடு கூட ஜெபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் நல்ல பேர் அவருடைய கிருபை என்று உள்ளது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு வாலிபன் எதனால் தன்னுடைய வழியை சுத்தம் பண்ணுவான் கர்த்தருடைய வசனம் தானே கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு பிள்ளைகள் தீய வழிகளுக்கு விலக்கி காக்கப்படுவது மாத்திரமல்ல பிரியமானவர்களே மற்றவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் கலங்கரை விளக்குகளாக திசை காட்டுகிற பிள்ளைகளாக இன்றைக்கி பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்திலும் மாற்றிருக்கிற பிள்ளைகளை கரை சேர்க்கக்கூடிய கிருபை உள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இந்த சிறு வயதிலேயே வளரணும் சண்டே ஸ்கூலில் படிக்கிற பாடம் சபையில் கேட்கிற செய்திகள் இந்த செய்திகளெல்லாம் உள்வாங்கி கோணலும் மாறுபாடுமான சந்தேகத்தின் மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் திருவசனத்தை ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இங்கே சுடர்களா என்று பார்ப்பது கலங்கரை விளக்குகளா என்று வாசிக்கிறோம் லைட் ஹவுஸ் மாதிரி பெக்கன் லேம்ப்ஸ் வழிகாட்டுகிற தீபங்களாக நம்முடைய பிள்ளைகள் விளங்கணும் இதற்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல கிருபையை கர்த்தர் பெருக பண்ணணும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டிக் கொள்வோம் இந்த குறிப்புக்காக நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களில் ஜெபிங்க சிஸ்டர் தேவி வந்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த குறிப்பை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாருமாய் வேண்டிக் கொள்வோம் சிஸ்டர் தேவி ஜெபிங்க
இயேசுவே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த வேலையிலையும் ராஜா ஆண்டவரே இந்த உபவாச நாளிலே அப்பா ஆண்டவரே இந்த கொடுத்த ஜெப குறிப்பு நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் சுவாமி அப்பா எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவாமி இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சன்னதியின் நடுவே சுவாமி உம்முடைய வசனத்தை பிடித்தவர்களாக ராஜா எங்கள் பிள்ளைகள் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய வசன ராஜா எங்கள் பிள்ளையுடைய இருதயங்களில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும் ராஜா அப்பா போகும்போது வரும்போது உட்காரும் போது ராஜா அந்த வசனம் எங்கள் பிள்ளையோட இருதயத்தில் எப்போது ராஜா அசை போட உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே அப்பா கேட்கிற ஒவ்வொரு வசனமும் ராஜா எங்கள் பிள்ளையோட இருதயங்களிலே ராஜா கிரியை செய்யணும் சுவாமி அப்பா அதை உணர்வுபூர்வமாய் உணர்ந்து கொண்டு சுவாமி அதற்கு தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் திகழ வேண்டும் சுவாமி அப்பா அது மாத்திரம் இல்லை சுவாமி அப்பா எப்படி ராஜா ஆண்டவர் இந்த ஸ்கூல்ஸில் காலேஜில் ஆண்டவரே அப்பா எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார் மத்தியிலும் சுவாமி அப்பா பாவத்திலும் அக்கிரமத்திலும் ராஜா இருக்கிற பிள்ளைகளே ராஜா மீட்டு எடுக்கிறவர்களாக எங்கள் பிள்ளைகள் திகழணும் சுவாமி அப்பா அதற்கு வேண்டிய கிருபைகள் எங்களுக்கு தாங்க ராஜா எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க சுவாமி அப்பா ஆண்டவரே அந்த பாவத்தை ராஜா வெறுக்கத்தக்கதான கிருபையை தாங்க ராஜா அதில் இருக்கிற பிள்ளைகளே ராஜா ஆண்டவரே அப்பா நேசித்து அந்த பிள்ளைகளுக்கு இறங்கி சுவாமி அந்த பாவத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளை மீட்டெடுக்கத்தக்கதான கிருபையே ராஜா எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி அதற்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை கட்டளை எடுங்க சுவாமி அப்பா பிள்ளைகளுக்கு பேச வேண்டிய ராஜா வல்லமையை கட்டளை எடுங்க சுவாமி அப்பா ஆண்டவரே மற்றவர்கள் மேலே ராஜா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பேஷன் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி ஒரு பாரத்தை உண்டாக்குங்க சுவாமி அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்கூல் போகிற வழியில் காலேஜுக்கு போகிற வழியில் தெருக்களிலே ராஜா எந்தெந்த இடங்களில் ராஜா இப்படிப்பட்ட பார்க்கிறார்களோ சுவாமி அப்பா எங்க பிள்ளைகளுக்கு ஒரு மன உருக்கம் உண்டாக வேண்டும் சுவாமி அப்பா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஆகலும் சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக எங்க பிள்ளைகள் இருக்கணும் சுவாமி அப்பா அப்படியாக எங்க பிள்ளைகள் திகழ ராஜா அவளுக்கு வேண்டிய கிருபையை நீர் கட்டளை இடுங்க சுவாமி அப்பா எங்க பிள்ளைகளில் இருந்து ராஜா ஜீவ ஊற்று புறப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா அந்த இடத்துல ராஜா அந்த ஒளியின் இடத்துல ராஜா அநேகர் ஓடி வர கிருபை செய்யுங்க சுவாமி அப்பா ஆண்டவரே இந்த சாட்சியை ராஜா எங்கள் சபையின் மத்தியிலே நீங்க எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா பேரண்ட்ஸ் வந்து சொல்ல வேண்டும் சுவாமி அப்பா ஆண்டவரே அப்பா டீச்சர்ஸுங்க சொல்லணும் சுவாமி இந்த பிள்ளை ராஜா அநேகருக்கு ராஜா அம்மை உங்க எடுத்து சொல்லுகிற பிள்ளையாக மற்றவர்களை திருத்துகிற பிள்ளையாக இந்த பிள்ளை இருக்கிற இந்த சாட்சியை உண்டாக உதவி செய்யுங்க சுவாமி நீர் அப்படி செய்ய போற உடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுமன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த நல்லவர் அதே போல இந்த வேளையிலேயும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிரகாசமாக இருக்கும் உலகம் முழுக்க ஒரு பெரிய கேள்வி இன்னும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு எப்படி இருக்கும் டிஸ்இன்டகிரேட்டட் ஃபேமிலிஸ் உள்ள இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் பயங்கரமான ஒரு கேள்வி குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் ஒரு நியூ ஏஜுக்குள்ளே போயிட்டுருக்குமா கர்த்தருடைய வருகை தாமதிக்குமையான கர்த்தருடைய நாள் மட்டுமா கர்த்தரை சீக்கிரமாக வாரும் என்று தான் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தருக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டு பிரகாசமாக இருக்கு எந்த நிலையில் நம்முடைய பிள்ளைங்க இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைங்க சிறந்திருக்க முதன்மையாக இருக்க நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிற இடங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிரகாசமாக இருக்க ஜெபிங்க நம்ம திருக்கர்மையான சகோதரர் லியோ அவர்கள் நம்மை தொடர்ந்து ஜபத்திலே நடத்துவார்கள் லியோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே ஹாலேலூயா துதிக்கிறோம் 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 ராஜா பா நீர் நல்லவர் ஆண்டவரை நீர் நல்லவர் ஆண்டவரை நீர் நல்லவராயிருக்கிற நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே இந்த வேலையில் கூட தகப்பனே எங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்ட பாரத்தோடு வருகிறோம் தகப்பனே அப்பா எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் இந்த உலகத்தகப்பனை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரே நாங்கள் பயத்தோடு ஆண்டவரை அப்பா உம்மை நோக்கி பார்க்குறோம் தகப்பனே அப்பா எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை
எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே நீர் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பீர் ராஜா. ஆம் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது நோக்கத்தை தகப்பன, எங்களுடைய பிள்ளைகளுடைய நோக்கத்தை தகப்பன நீர் நிறைவேற்றும்படியாக செபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தில் தகப்பன அப்பா எங்களுக்கும் தகப்பன, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தகப்பன, மற்றவருடைய புற ஜாதியார்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை காட்டும் ஆண்டவரே, ஒரு வித்தியாசத்தை காட்டும்படியாக செபிக்கிறங்க தாவே. ஆசீர்வதிங்க தாவே எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே. அப்பா மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க ஆண்டவர்கள் கிருபை செய்யுங்க தாவே. அது மட்டும் இல்லை தகப்பன, எங்களுக்கு தகப்பன பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஆண்டவரை கிருபை எங்களுக்கு தாரு ராஜா. ஆம் தகப்பன, எங்களை பார்த்து ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை உன் பாதையில் நடக்க ஆண்டவரை நீ கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோங்க தாவே. அப்பா எங்களுடைய பிள்ளைகளை தகப்பன, அப்பா இந்த மாறுபாடான ஒரு சந்ததி நடுவேலே தகப்பன ஒரு வித்தியாசத்தோடு ஆண்டவரை, ஒரு ஜெயத்தோடு தகப்பன எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோங்க தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதிங்க தாவே. இயேசு கிறிஸ்து நாமங்களும் ஜெபிக்கிறனால தகப்பனே. ஆமே நாமே நாமே நாமே. இன்னும் ஒரு குறிப்புக்காக கூட இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நம்முடைய சபையில், குறிப்பாக நம்முடைய சபையில் திருமண பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள், திருமண பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற துணை தேவனுடைய தீர்மானத்தின்படி, பரலோகத்தில் உள்ள தீர்மானத்தின்படி ஏற்ற துணையை கர்த்தர் கட்டளையிட்டு எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாக செய்யும்படி பிள்ளைகளை பேர் பேராக கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நாங்களும் எங்களுடைய ஜபங்களில் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கூடுமானவரே உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அவருடைய பெயர்களை கூட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து உங்களுடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. தேவ தீர்மானத்தின்படி, பரலோகத்திலுள்ள தீர்மானத்தின்படி தேவ நாம மகிமைக்கென்று ஆசீர்வாதமாக இந்த திருமணங்கள் நடைபெற நான் ஜெபம்பனும். இந்த இருக்கிற இடங்களில் ஜெபிங்க. இந்த குறிப்புக்காக சிஸ்டர் ஷீபா தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுத்த குறிப்புக்காக உமது கரங்களை ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற அநேக பிள்ளைகள் கர்த்தாவே திருமணத்திற்காக காத்திருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. பொதுவாகவே கிறிஸ்தவ சமுதாயத்தில் சபைகளில் அநேகம் பிள்ளைகள் காத்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே நீர் ஏற்ற துணையை தர வேண்டுமாறு இந்த நேரத்தில் கெஞ்சி கேட்குறோம் கர்த்தாவே. ஏற்ற துணையை தாங்க கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தின்படியாக, உம்முடைய தீர்மானத்தின்படியாக ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதாக ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இணைக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. அந்த பரலோக திட்டம் தீர்மானம் நிறைவேறணும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது கர்த்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் வழி இதுவே என்று அந்த சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவரே ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வரன் வரும்போது கர்த்தாவே அந்த பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் கர்த்தாவே. இதுதான் எங்களுடையது என்பதை உணர்ந்து கொள்ளட்டும், ஒரு லீடிங் கிடைக்கட்டும் கர்த்தாவே. அப்படியாக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஏற்ற துணையை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் நீர் தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த குறை எங்கள் சபைகளில் இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஏற்ற நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமண காரியத்தை நடத்தி தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். எந்த டிலேவும் ஏற்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி இந்த கேட்கிறோம் கர்த்தாவே, பாரத்தோடு கேட்கிறோம் சுவாமி ஆண்டவரே. எப்படியாவது கர்த்தாவே திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமணத்தை நடத்தி தருமாறு பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே காரியங்களை கைகூடி வர பண்ண வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க கர்த்தாவே. எங்களுக்கு நன்மையுண்டாக, அந்த பிள்ளைகளுக்கு நன்மையுண்டாக அந்த பிள்ளைகளை நினைத்தரலும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணை கிடைத்து அந்த திருமண வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக உம்முடைய பரலோக தீர்மானத்தின்படியாக, உம்முடைய திட்டப்படியாக, தேவ சித்தத்தின்படியாக நடக்க உதவி செய்தரலும். தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். நல்ல ஜெப வேலைக்காக நான் கர்த்தரை
நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த குறிப்புகளையும் மற்ற குறிப்புகளையும் வைத்து கூடியதும் இந்த நாளில் எவ்வளவாய் ஜபத்திலே செல்லப்பட முடியுமோ அவ்வளவாய் ஜபத்திலே செல்லப்படுவோம். இந்த 3 நாட்கள் மாத்திரமல்ல, இந்த குறிப்புகளை வைத்து எப்போதும் ஜபித்து பழகுவோம், ஜபிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நல்ல பேர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் இன்றைக்குள்ள தியான வேலைக்குள்ளாக, வசன தியான வேலைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நேற்றைய தினத்தில் நம்முடைய மாதப்பிறப்பு ஆசீர்வாத ஆராதனையில் நம்முடைய தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவன் நமக்கு என்ன செய்கிறார், டுவஸ் ஃபார் அஸ், நமக்காக அவர் என்ன செய்கிறார் என்ற ஒரு 7 காரியங்களை நாம் அந்த ஆசீர்வாத ஆராதனையில் தியானித்தோம். நம்முடைய தேவன் நம்மேல் மனதுருக்கம் உள்ளவர், நம்முடைய தேவன் நம்முடைய மேய்ப்பர், இந்த தேவன் நம்முடைய மேய்ப்பர், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் என்று பார்த்தோம். நம்முடைய தேவன் நாம் நம்பியிருக்கிற கண்மலை, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய கோட்டை, நம்முடைய அரண், நம்முடைய தேவன் நம்முடைய இரட்சக இரட்சணிய கொம்பு, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்முடைய தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறவர், நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர் என்று பார்த்தோம். உபாகமம் 1:6 உபாகமம் 1:6 ஓரேபில் தேவனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் நம்ம மேல் மனதுருக்கம் உள்ளவர், நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய இரட்சகர், மரண பரிந்தமை நடத்துகிறவர், அவர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார், அவர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார், இல்லை நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர் நம்முடைய தேவனாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும். யோசுவா 24:14 நாம் வாசிப்போம். யோசுவா 24:14, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், இந்த கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். இவர் நம்முடைய தேவன். இந்த நம்முடைய தேவனே நாம் சேவிக்காவிட்டால் பின்ன யாரை சேவிக்கலாம் என்று அன்றைக்கு யோசுவா சொன்னார், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், பின்ன யாரை சேவிக்கலாம் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? ஆபிரகாம் நதிக்கு அப்புறத்தில், ஐப்ராத் நதிக்கு அப்புறத்தில், பாபிலோனில் அவங்க சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? பிற மத வழிபாட்டு முறைகளில் ஒரு காலம் இருந்திருப்பீங்க. சரி, இப்போ நம்முடைய தேவன் வானத்தின் பூமியை உண்டாக்கின இருக்கிறவராகவே இருக்கிறவர். நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன், இஸ்ரவேலின் தேவன் என்பது இஸ்ரவேல் குலத்துக்குரிய தெய்வம் என்ற பொருள் இல்லை. இஸ்ரவேல் இஸ்ரவேல் குலத்தார் அந்த தேவனை வணங்கினார். அது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ராபர்ட்டின் தேவன், உங்களின் தேவன், அவ்வளோதான்.
இவர் ஒரு குலத்துக்குரியவர் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவரே ராபர்ட் ஆராதிக்கிறேன், நீங்கள் அவரை ஆராதிக்கிறீர்கள். இவரை ஆராதிக்க வேண்டும் வேண்டாம் என்று சொன்னால் யாரை ஆராதிக்கப் போகிறோம்? முன்பு நம்முடைய முற்பிதாக்கள் நதிக்கு அக்கறையில் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேசவனை சேவிப்பீர்களோ? இந்த கானானிய ஜனங்கள், எமோரிய ஜனங்கள், அவங்க வணங்குற தெய்வத்தை சேவிப்பீர்களோ? யார் சேவிக்க போகிறோம்? எகிப்தில் நம்ம சேவித்த தேவர்களை சேவிப்போமோ? இந்த தேவனை சேவிக்காவிட்டால், நம்முடைய தேவனை சேவிக்காவிட்டால் வேறு எந்த தேவனை சேவிக்க போகிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்க. இதே எலியா சொல்லும், ஏன் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீங்க? நம்முடைய தெய்வம் தெய்வம் என்று எண்ணினால் அவரை வணங்குங்க, பாகால் தெய்வம் என்று எண்ணினால் பாகாலை வணங்குங்க. ஏன் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீங்க? இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உபவாச நாளிலேயும் ஆவியானவர் சபைக்கு திருவுளம் பெற்றுகிறார். நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன், நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். நாம் யாரை சேவிக்க போகிறோம்? நாம் என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை இந்த நாட்களில் நம்ம தியானிப்போம். 16 வசனத்தில் கூட வாசிக்கிறோம், அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு, இருக்கிறவராகவே இருக்கிற விட்டு. கர்த்தர் கர்த்தர்னு ஒன்று இஸ்ரவேலின் தேவன், கிறிஸ்தவரின் தேவம் என்று நினையாதீங்க. அங்கே வர வேண்டிய தமிழ் சொல், நாங்கள் வேறே தேவர்களை சேவிக்கும்படி, இருக்கிறவராகவே இருக்கிறவரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக. இருக்கிறவராகவே இருக்கிறவரை விட்டு சேவிக்கிறத விட்டு வேறு காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக. அதுக்கு காரணம் சொல்கிறாங்க, எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் தந்து அதிசயங்களை காண பண்ணி, ஒருவரும் அறியாத மன்னாவினால், தூதரும் அறியாத மன்னாவினால் எங்களை போஷித்து, கண்மலையும் தண்ணீரினாலே தாகம் தீர்த்து எங்களை நடத்துகிறாரே, இந்த தேவனை விட்டுட்டு எகிப்து எகிப்தியில் உள்ள தேவன் நாங்கள் கும்பிட போகிறோமா? பாபிலோனில் உள்ள தெய்வத்தை கும்பிட போகிறோமா? இல்லாவிட்டால் கானான் தேசத்தில் உள்ள தெய்வத்தை கும்பிட போகிறோமா? நாங்கள் யாரை கும்பிட போகிறோம், ஆராதிக்க போகிறோம், வழிபட போகிறோம்? இந்த இருக்கிறவராகவே இருக்கிறவரை, இருக்கிறவராகவே இருக்கிறவரை அப்படின்னு அவங்களும் தீர்மானம் பண்ணுறாங்க. இந்த தேவன், இந்த தேவன் இவரை சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு இந்த தேவனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? உபாகமம் 6:24. உபாகமம் 6:24. இந்நாளில் இருக்கிறது போல நம்மை உயிரோடே காப்பதற்கும், எந்நாளும் நன்றாய் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த கட்டளைகளின்படியும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். நான் உன் மேலே மனதுருகிறேன், உன் மேய்ப்பனாக இருக்க எல்லாம் செய்கிறேன். நீ என்னால் நல்லா இருக்கணும்னா, நீ என்னாலும் நல்லா இருக்கணும்னா நான் சொன்ன கட்டளையின்படியும் செய். நம்முடைய தேவன் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன், உன்னுடைய ரட்சணிய கொம்பாக இருக்கிற உனக்கு இழைப்பாதலே கட்டளையிடுவேன். நீ என்ன செய்? நான் விதித்திருக்கிற இந்த கட்டளையின்படி மாத்திரம் நீ செய், நீ நல்லா இருப்ப, என்னாலும் நல்லா இருப்ப. அவர் உன்னை உயிரோடை காப்பதற்கும் என்னாலும் நீ நல்லா இருப்பதற்கு ரொம்ப எளிய காரியம், இந்த கட்டளையின்படி செய், நீ நல்லா இருப்பேன், நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க. அதை தான் நெகேமியா சொல்கிறாரு, நெகேமியா 5:9. பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல,
நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கத்தக்கதாய் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? தேவனுக்கு பயந்து என்றால் என்ன? தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்யணும். தேவனுக்கு எது பிரியமில்லையோ அதை செய்யக்கூடாது. தேவனுக்கு எது பிரியமோ அதை ஏற்றுக்கிறோம். தேவனுக்கு எது பிரியமில்லையோ அதை தூக்கி எறிகிறோம். தேவனுக்கு பயந்து புறஜாதிகள் பார்க்குறாங்க, ஏன்பா அப்படி செய்கிற, என் பைபிளில் போட்டிருக்கு, ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காரு, அப்போஸ்தலருடைய உபதேசம் அது. கேட்பாங்க ஏன் செய்கிற, உறவுகள் கேட்பாங்க, நண்பர்கள் கேட்பாங்க, மற்றவர்கள் கேட்பாங்க, ஏன் இப்படி பண்ணுற, பைபிளில் போட்டிருக்கு சார், இயேசு சொன்னார் நான் செய்கிறேன், அப்போஸ்தலர் உபதேசம் இதுதான். பிரஜாதிகளுக்கு முன்பாக நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி செய்ய வேண்டும். நாம் மற்ற தெய்வங்களை வணங்குகிறவர்கள் எப்படி அவளுடைய வழிபாட்டு முறை வழிபாடுகள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இருக்கக்கூடாது, அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்கள ஃபாலோ பண்ணுகிறோம் என்று சொன்னால் அங்கே வழிபாட்டு முறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நமக்கு வேதம்தான், நம்முடைய தேவன் என்ன சொல்லியிருக்காரு, அதான் உபாகமத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 29:29, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். எல்லாம் நமக்கு புரியாது. நேற்றைய தினத்தில் இயேசுடைய மனதுருக்கத்தை பற்றி சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் அது பார்த்தோம். அங்கே லாசருடைய கல்லறைக்கு போகிறார், மார்த்தாள் அழுகிறாள், மரியாள் அழுகிறாள், கூட இருந்த யூதர்கள் அழுகிறார்கள். அதை பார்த்த உடனே இயேசு துயரமடைந்து, இயேசு துயரமடைந்து மனதுருகி இறங்கி அவன் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் வைத்திருந்த இடத்தை காட்டினாங்க. இயேசு கண்ணீர் விட்டார். கூட இருந்தவங்க சொன்னாங்க, அவன் சிநேகிதன் ஆயிட்டே, இவர் எவ்வளோ குருடருக்கெல்லாம் பார்வை கொடுத்தாரு, அவன் சாகாமல் காத்திருக்கலாமே, அவன் சாகாமல், அவர் வல்லவர் தானே, இப்போ அழுறவர் சாகாமல் காத்திருக்கலாமே, சாகாமல் காத்திருந்தா சொல்லுவாங்க இவர் சிநேகிதன் தானே, அவனுக்கு வியாதி வராமலே காத்திருக்கலாமே, அவனுக்கு வியாதி வராமலே காத்திருக்கலாமே, இவர் சர்வ வல்லமுள்ளவர் தானே, பசியே வராமல் காத்திருக்கலாமே, தாகமே வராமல் காத்திருக்கலாமே. பிரியமானவர்களே, ஏன் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அண்டர்ஸ்டாண்டிங்லேயே மிக மேலான ஒரு புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங். சில காரியத்தை சில காலகட்டத்திலே என்னாலே புரிந்து கொள்ள முடியாது, இன்றைக்கு புரிந்து கொள்ளாது நாளைக்கு புரிந்து கொள்வேன். வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி கெனாட் அண்டர்ஸ்டாண்ட். வட்டத்தினுடைய பரப்பளவு பையார் ஸ்கொயர்ட், அப்படின்னா ஏன் பையாரில் பெருக்கணும், என் ஆறு ஸ்கொயர் பெருக்கணும், ஐந்தா படிக்கிற பிள்ளைக்கு புரியாது. பையன்றால் 22/7, ஏன் 22/7 வருது, ஆறா படிக்கிற பிள்ளைக்கு புரியாது. 22/7 அது ஒரு இர்ரேஷ்னல் நம்பர், முடிவுறாத எண்ணாச்சே, அது எப்படி ஒரு முடிவுறு பரப்பளவுக்கு சரியாக இருக்கும்,
அந்த பரப்பளவு ஃபைனட்லே அவரது வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபைனட் ஆச்சே ஒரு இன்ஃபைனட் நம்பரால் எப்படி பெருக்கிறது? கேள்வி கேட்டால் புரியாது. ஒருவேளை கணிதத்துறையில் கல்லூரியில் படிக்கும்போது கால்குலஸ் படிக்கும்போது ரேடியல் மெஷர் லீனியர் மெஷர்னா என்ன என்று படித்தால் ஒரு சிலருக்கு புரியலாம். எனக்கு புரியாது என்பதனாலே அது தவறு என்றல்ல. இப்போது எனக்கு புரியாது, நாளைக்கு புரியலாம். இன்னும் அநேக காரியங்கள் நாளைக்கும் புரியாது. எப்படி ஒரு கைபேசி ஒரு செல்ஃபோன் இயங்குது? இந்த அட்மாஸ்ஃபியரில் இந்த ஆகாயத்தில் எத்தனையோ யூடியூப், எத்தனையோ டிவி சேனல்ஸ், அதில் வர்ற வீடியோ சிக்னல்ஸ் ஆயிரக்கணக்காய் கோடி என்றாலும் மிகையாகாது. அத்தனை வீடியோ சிக்னல் இந்த அட்மாஸ்பியரில் இருக்குது. எப்படி ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகாமல் அந்த வீடியோ சிக்னல்ஸ் இருக்குது? எப்படி நான் விரும்புகிற அந்த யூடியூப் சேனலை நான் ரிசீவ் பண்ணுறேன்? என்னால் புரிந்து கொள்ள முடியலை. ஆனால் நான் வைஃபை பயன்படுத்துகிறேன். நான் விரும்புகிற வீடியோவை என்னாலே பார்க்க முடியும் வலைவொளியிலேன்ற எனக்கு தெரியும். இதுதான் பகுத்தறிவு. எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்ள முடியும் என்றால் அந்த அறிவு குறைவானது. எல்லாவற்றையும் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியாது, நாளைக்கு புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை இதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவையே எனக்கு வராமல் போகலாம். ஏன் இவர் லாசருவை சுகப்படுத்தவில்லை? ஏன் லாசருக்கு வியாதி வராமலே அவர் தடுக்கவில்லை? அந்த லாசர் பின்னால் எப்போது மரித்தான்? ஏன் அந்த மரணத்தை அவர் தடுக்கவில்லை? இந்த கேள்விகளுக்குரிய பதில் இப்போது புரியாது என்று புரிந்திருக்கிறேன். அதான் நீங்கள் வாசிக்கிற மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியது. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கிற கனம் பண்ணுங்கள். நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று நம்முடைய தேவன் சொல்லியிருக்கார். மற்றவங்க எப்படி வாழ்கிறார்கள் என்பது வேறு. அவங்க தெய்வங்களை நம்ம ஆராதிக்கலை, அவங்க தெய்வங்களை நம்ம சேவிக்கலை. நம்முடைய தேவன், நமக்காக மனதுருகிற நம்முடைய தேவன், மரண பிறந்த நம்மை நடத்துகிற தேவன் சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அது ஆடு செய்யலை, நாய் செய்யலை, இவங்க செய்யலை, அவங்க செய்யலை என்று பேசுவது புத்தி எண்ணம். அது இயற்கையில் அப்படி இல்லை, செயற்கையில் எப்படி இருக்குது, என் படைப்பில் அப்படி இல்லை என்றெல்லாம் பேசுவது புத்தி எண்ணம். நான் இந்த தேவனை ஆராதிக்கிறேன் என்றால் இந்த தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படி நான் வாழ விரும்புகிறேன். நம்முடைய தேவன் மனதுருக்கமுள்ள தேவன், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவனை நாம் சேவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. சில காரியங்கள் மறைவானதாக இருக்குது, இன்றைக்கு புரியலை, நாளைக்கு புரியும். ஒருவேளை பரலோகத்துக்கு போன பிறகுதான் புரியும். என்னால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது என்று புரிந்து கொள்வது நல்ல அறிவு. ஒரு கைபேசி எப்படி இயங்குகிறது என்று புரிந்து கொண்டால்தான் அதை நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னால் அது முட்டாள்தனமான ஒன்று. நான் அதை பயன்படுத்துவதற்கு அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய எல்லா தொழில்நுட்பத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பிரியமானவர்களே, நம்ம தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் என்னுடைய இல்லைன்னா வேறு யார் உங்களுடைய தேவனோ அந்த தேவனை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். யார் உங்களை தேவனை அறுக்க வேண்டுமோ அந்த தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். இவர் உங்களை தேவனாக தெரிந்து கொண்டிருப்பீர்களானால் அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள். அவர் எழுதி கொடுத்த கடை எதுக்கு? நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருப்பதற்கு.
நம்முடைய குடும்பம் கணவன் மனைவி உறவு நன்றாக இருப்பதற்கு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு நன்றாக இருப்பதற்கு அவர் சொன்னபடி செய்யுங்க, அவ்வளோதான். ஓய் நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக என்றால் பரிசுத்தமாக ஆசிரிக்க நினையுங்கள். அது ஒரு பாரமாக எடுக்காதீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கை முறை முழுவதும் அந்த தேவன் சொல்லிக் கொடுத்தது. நிறைய குறிப்புகள் பார்க்கலாம், ஆனால் நேரம் கருதி கடந்து போகிறேன். ரெண்டாவது, சங்கீதம் 66:8, Psalm 66:8. ஜனங்களை நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்க. நல்ல விடுதலையோடு, இந்த தேவன் என்னுடைய தேவன், இந்த தேவனை துதிக்கிறேன். அவங்க அந்த அவங்களுடைய தேவனை வழிபடும்போது கொட்டடிப்பாங்க, மோளடிப்பாங்க, நல்லா சத்தமிட்டு கோஷங்களை எழுப்புவாங்க. என்ன செய்கிறாங்க, அவங்க தேவனை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். அவங்க துதிக்கும் தேவனை, அவங்களுடைய இறைவனை துதிக்கும் சத்தத்தை தூரத்தில் கேட்க பண்ணுகிறார்கள். இந்த தேவன் என்னுடைய தேவனானால் அந்த தேவனை துதிக்கும் சத்தத்தை நாலு பேர் கேட்கட்டும். யாரை துதிக்கிறான்? ஏன் காலையிலேயே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிறான், அலேலியா சொல்கிறேன்னா இவங்களாம் அலேலியா கூட்டமா? இவங்களாம் அலேலியா கூட்டமா? இவன் யார், யாரை துதிக்கிறாங்க? சரணம் சரணம், இயேசு ராஜாவின் திருவடிக்கு சரணம் சரணம் துதிக்கிறோம். கேட்குது, தூரத்தில் கேட்குது. யாரை துதிக்கிறான்? இயேசுவை துதிக்கிறான். இங்கே சொல்லுது, அவரை துதிக்கும் சத்தத்தை அவங்க கேட்க பண்ணுறாங்க, அவங்க தேவனை துதிக்கிறதுக்கு. இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா என்று சொல்ல வெட்கப்படுறாங்க. அல்லேலூயா என்பது வேறு ஒன்றும் அல்ல, ஹலேலூயா. ஹலேல் என்றால் புகழுகிறேன். இன்னும் சொல்ல போனால் இறைவனை புகழுகிறேன், ஹா ஏல். ஏல் என்றால் இறைவன், இறைவனை புகழுகிறேன். லூ என்றால் நம் ஆங்கிலத்தில் சொல்லுகிற யூக்கு சமம், உண்மை. யா என்றால் யாவே உடைய சுருக்கம், யாவே அதனுடைய சுருக்கம் யா. இது எபிரேய மொழியில் ஏசாயா, எரேமியா, எசைக்காயா, யா 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 என்று வரும். ஹலே லூ என்றால் கர்த்தராகிய தேவனே, யாவையாகிய தேவனே, இருக்கிறவராக இருக்கிற எல்லாம் ஆண்டவரே உம்மை புகழுகிறேன். தமிழில் சொன்ன என்ன சொல்லலாம், இருக்கிறவராக இருக்கிற எல்லாம் ஆண்டவரே. ஏல் என்றால் எல்லாம், இருக்கிறவராக இருக்கிற எல்லாம் ஆண்டவரே உம்மை புகழுகிறேன். அதை சுருக்கமாக எபிரேய மொழியில் சொன்னால் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது வெறும் காட்டு சத்தம் அல்ல, பரலோகத்தில் கேட்கிற சத்தம். இருக்கிறவராக இருக்கிற எல்லா மாணவரே உம்மை புகழுகிறேன். அவ இந்த தேவன் என்னுடைய தேவனானால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, அவரை துதிக்கும் துதியை, துதியின் சத்தத்தை கேட்க பண்ணுகிறேன். சங்கீதம் 99:9, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் இல்லை, உயர்த்தி என்று சொன்ன ஹை பிச், ஹை த்ரோட்டட் ப்ரைஸ். அவருடைய பரிசுத்த பர்வதம், தேவன் எங்கே இருக்கிறார்? பர்வதத்தில் இருக்கிறார். பர்வதங்கள் தேவனுடைய இருப்பிடமாக இன்றைக்கும்
பல மதங்கள் அறியப்படுகிறது. சியோன் பர்வத்தங்க குறிக்கிறது, அவருடைய உன்னதத்தை காட்டுது. பிரியமான சங்கீதம் 147:7, சம் 147:7, கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், செலிப்ரேட், கொண்டாடுங்கள். பிரியமானவர்களே, ஒரு சபை தங்களுடைய வழிபாட்டு தலத்துக்கு, பிரார்த்தனை கூடத்துக்கு, இப்போ நம்ம கர்மியல் பிரார்த்தனை கூடம் அப்படின்னு சொல்கிறோம், ஜப வீடுன்னு சொல்கிறோம், அவங்க கொண்டாட்டு மையம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இதை சிலர் கிறிஸ்தவர்களே அதை விமர்சிக்கிறாங்க, சரியாக வேதம் தெரியாதுன்னு. நம்ம வேதம் சொல்லுது பாடி கொண்டாடுங்க. அங்கே பிரசங்கத்தை கேட்குறோம், அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம், அங்கே ஹீலிங் நடக்கும், ஹீலிங் நடக்கும். ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் இயேசு ஹீல் பண்ணார். இன்றைக்கும் ஓய்வு நாளில் ஜப வீட்டில் நாம் கூடி வரும்போது இயேசு ஹீல் பண்ணுவார். இட் மே பி எ ஹீலிங் சென்டர். அங்கே கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கும், அது துதியின் கோட்டை. அங்கே ஜபம் இருக்கும், ஜப வீடு. அங்கே பிரார்த்தனை இருக்கு, பிரார்த்தனை கூடும். அங்கே பாடி கொண்டாடுறாங்க, கொண்டாட்டு மையம். இதில் என்ன தவறு இருக்கு? நம்முடைய தேவன் கொண்டாடப்பட வேண்டிய, செலிப்ரேட் ஜீசஸ், செலிப்ரேட் ஜீசஸ். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்க, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசித்து அந்த துதிக்கும் சத்தத்தை கேட்கப்படும். சங்கீதம் 147:1 வாசிக்கிறோம், சாம் 147:1, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனை பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. இன்னும் நல்ல ஆராதனை வேளையில் உங்கள் வீடுகளில் நல்ல கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து போற்று. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நம்முடைய தேவன் ரெண்டு காரியம் நினை வச்சுக்கோங்க. ஒன்று, அவருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கே கீழ்ப்படிங்க. ரெண்டாவது, அவரை நல்லா துதிங்க, துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்க, அவரை துதிப்பதில் ஸ்தோத்திரிப்பதில் வெட்கப்படாதீங்க. நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற நல்ல தேவன். அந்த தேவன் சொல்லுகிறார், அவருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு அவருக்கு பயந்து கீழ்ப்படிங்க. எனக்கு பயந்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. ரெண்டாவது, இந்த தேவன், நம்முடைய தேவனை, நம்முடைய தேவன் பெரிய தேவன், மகாதேவன், வைக்கப்படவே வேண்டாம். இந்த தேவனை ஸ்துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் துதிக்கும் சத்தம், துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்க. தொடர்ந்து நாளைக்கும் ஒரு சில காரியங்களை நாம் கவனிப்போம், ஜெபம். அன்பின் இயேசுவே, இந்த நல்ல ஜெப நாளுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த சியோனிலிருந்து ஆசீர்வதிங்க. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் எங்களுடைய தேவன் ஐயா. நீர் எங்களுடைய தேவன் ஐயா, இருக்கிறவராகவே இருக்கிற எல்லாம் ஆனவர் எங்களுடைய தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் முற்பிதாக்கள் அறிந்திருந்த அந்த எல்லாம் வல்லவர், பெரியவர், மகாதேவன், மகாதேவன், நீர் எங்கள் தேவன் ஐயா. சர்வலோகாதிபா, நீங்கள் எங்கள் தேவன் ஆண்டவரே.
சர்வலோகாதிபா ஜகத் ரட்சகா நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறையோ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவாய் வெளிப்பட்டு எங்களுக்காக மனதுருகிறீர் எங்களை ரட்சிக்கிறீர் எங்கள் யுத்தங்களை நடத்துகிறீர் எங்களுக்கு இளைப்பாறுதலே கட்டளையிடுகிறீர் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஜனத்தை ஆசீர்வதி இந்த தேவ நிகழ்த்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஷலோம் அலைக்கும்